வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போன வீடியோவில் ஃப்ளோர் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்த்தோம். ஃப்ளோர்லேயே டைல்ஸ் வேணால் நம்ம தனியாக கூட பண்ணலாம்னு சொல்லி பண்ணோம். பட் இன்னும் நம்ம வந்து டோர்ஸ் அண்ட் வால்ஸ் வைக்கலை. ஓகே, ஸோ டோர்ஸ் அண்ட் வால்ஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணுவோம். ஓகே, என்ன மற்ற ரூம்கெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு விஷயம்லாம் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ டோர்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ் டோர்ஸ் வைக்கிறதுக்கு சாரி, இப்போ போனீங்கன்னா ஆர்கிடெக்சரில் போனீங்கன்னா பில்டில் டோர். இப்போ நம்ம இதில் இந்த சீரீஸில் பார்க்க போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக உள்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டீஃபால்ட் சீரீஸில் நம்ம பேசிக்ஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வாலில் எப்படி புது வால் டைப் க்ரியேட் பண்ணுறது, டோர்ஸில் எப்படி புது டோர்ஸ், விண்டோஸில் எப்படி புது விண்டோஸ் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம பின்னாடி உள்ள சீரீஸில் பார்ப்போம். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஏதாவது புது வீடியோ வரும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இங்கே டோர்ஸ்னு இருக்கும். டோர்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் ஃப்ளஷ் டோர். ஓகே, எனக்கு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃப்ளஷ் டோர் சைஸஸ் மட்டும் தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து வேறு டைப் வேணும். ஸோ அப்போனா இங்கே போனீங்கன்னா எடிட் டைப்புன்னு இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ எடிட் டைப்பில் போனீங்கன்னா நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறது இங்கே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு எனக்கு சைஸஸ் வேறு வேணும், இல்லை என்டையர்லி எனக்கு வேறு மாடல் வேணும் அப்படின்னா லோட் ஃபேமிலின்னு இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ நம்ம ஃபேமிலிஸ்னு ஒன்று பார்த்தோமா, ஸோ அதில் உள்ளது தான். ஓகே, அந்த ஃபேமிலிஸில் உள்ளது தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது. ஓகே, அந்த ஃபேமிலி மூலமாக க்ரியேட் பண்ணி இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அது ஜென்ரலாக லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா சி ட்ரைவில் ப்ரோக்ராம் டேட்டா. ஸோ ப்ரோக்ராம் டேட்டாங்கிறது ஹிடன் ஃபைல். ஸோ அதில் ஆட்டோடெஸ்க், அதில் வந்தீங்கன்னா ஆர்விடி 2018, அதில் லைப்ரரிஸ். ஸோ இம்பீரியல் வேணுமா மெட்ரிக் வேணுமா? நம்ம இது வரைக்கும் இம்பீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இம்பீரியல் கேட்போம். ஸோ இதில் போனோம்னா டோர்ஸ்ன்னு இருக்கும். இங்கே போனோம்னா எனக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டோர்ஸ் இருக்குது. ஓகே, என்ன மாதிரி டோர் வேணும், கிளாஸ் டோர் வேணுமா, பேனல் வேணுமா? ஓகே, ஸோ இது ஃபுல்லாக நம்ம எப்படி வேணுமோ நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஆஃபீஸ் பில்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம கிளாஸ் டோர் வைக்கலாம், இல்லை ஸ்லைடிங் டோர் வைக்கிறதுனா வைக்கலாம். எப்படி வேணுமோ, எந்த டோர் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மல் டோரே நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இங்கே நம்ம போய் ரொம்ப இது பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட்டு சிங்கிள் ஃப்ளஷ் டோரே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃப்ரெண்டுக்கு மட்டும் நம்ம கண்ணாடி டோரை வச்சுக்கணும். ஸோ எந்த இடத்துல வேணும், ஓகே, இங்கே பாருங்கள் எனக்கு லொக்கேஷன் காட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும். என்ன இதில் போயிட்டீங்கன்னா பிளானில் போயிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு பிளானில் வரைய பாருங்கள், அப்போ தான் வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்காது, வெளியில் காட்டவே கிடையாது. இந்த இடத்துல வால்ட்டை கொண்டு போனால் தான் நமக்கு டோர்ஸே காட்டும். காரணம் என்னென்னா வால்ஸ் டோர் வந்து எப்போதுமே கரெக்டாக வால் மவுண்டட். ஓகே, ஸோ பின்னாடி அதை சில விஷயங்களை பார்ப்போம். ஓகேயா? ஸோ அப்போ நம்ம ஃபேமிலி கிரியேஷன் அப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ என்ன அது வால் மவுண்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ எனக்கு எங்கே வேணும், ஸோ எனக்கு சென்டரில் வேணுமா, இல்லை ஓரத்தில் வேணுமா, இந்த இதுலேருந்து செவத்துலேருந்து எவ்வளோ தள்ளி வேணும். ஓகே, ஸோ அதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ எனக்கு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட்டு நான் பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் டைரக்ஷனாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பக்கம் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நேராக கிளிக் பண்ணனா எனக்கு எந்த பக்கம் வேணுமோ மாற்றிக்க முடியும். வெளியே வெளி சைடு ஓப்பன் ஆகணுமா, இல்லை உள் சைடு ஓப்பன் ஆகணுமா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் எல்லாமே நான் இங்கே கொண்டாந்து வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி இதே மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிறத நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே மல்டிபிள்னு ஒன்று இருக்கும், மல்டிபிள்னால் மல்டிபிள் காப்பி, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நான் பேஸ் பாயிண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நான் இப்போ அதே பாயிண்ட்டை நான் இங்கே கிளிக் பண்ணிகிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே டோர்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணலாம், ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று மிரர் லைன் சொல்லுவாங்க,
இன்னொன்று வந்து மிரர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. மிரர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இது மிரர் பிக் ஆக்சிஸ், ஒரு ஆக்சிஸ் லைன் வரைஞ்சிக்கிட்டு அதை எடுத்துக்கிறது. இது என்னன்னா நான் வரைகிறது ஓகேயா, பட் எனக்கு கரெக்டாக சென்டரில் வேணும் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா அனதேட்டில் போய்ட்டு ஒரு நான் ஜஸ்ட் ஒரு டம்மி லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன் ஓகேயா. ஆ அனதேட்டில் போய் டீட்டெயில் லைன் ஒன்று இருக்கும், ஜஸ்ட்டு நான் இங்கேருந்து இதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன், திருப்பி நான் மிட் பாயிண்ட் எடுத்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா இது ஜஸ்ட்டு இது 2D தான் தெரியும், 3D தெரியாது. நான் ஜஸ்ட் எனக்கு ஒரு இதுக்காக நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். அல்லது இன்னொரு மெத்தட் கூட நம்ம சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? ரைட் கிளிக் பண்ணி என்ன சொன்னோம் போனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், செலக்ட் இன்ஸ்டன்ஸ் விசிபிள் இன் வியூன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிரர் ஆக்சிஸ், பிக் ஆக்சிஸ். ஸோ எனக்கு இதை பேஸ் பண்ணி வேணும் பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு மிரர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிரர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டோர்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இப்போ என்னென்னா அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு விண்டோஸ் வேணும் ஓகேயா. ஸோ விண்டோஸுங்கும் போது இந்த இடத்துல மட்டும் இந்த சைடு தான் நமக்கு விண்டோஸ் வரப்போகுது, இந்த இடத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல விண்டோஸ் வரப்போகுது, இங்கே விண்டோஸ் வராது ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி ஆர்கிடெக்ட் போகிறேன், விண்டோஸ்ன்றிருக்கு. திருப்பி இதுலேயும் போனோன்னா ஃபிக்ஸ்டு விண்டோ, டிஃபால்ட்டாக சில விண்டோஸ் இருக்குது டபுள் விங். இல்லை எனக்கு வேணும் வேறு ஃபேமிலிஸ் வேணால் லோட் ஃபேமிலியிலையும் போய்ட்டு நம்ம எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. சி ப்ரோக்ராம் டேட்டா ஆட்டோடெஸ்க் RVT 2018 லைப்ரரிஸ் இம்பீரியல் வந்தீங்கன்னா விண்டோஸ்ன்னு இருக்கும். ஸோ என்ன டைப் விண்டோ வேணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே எடுத்துக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு விண்டோ, ஸோ நான் டிஸ்டன்ஸ் முதல்ல நான் வச்சுக்கிறேன், வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இப்போ எனக்கு இந்த விண்டோ வந்து எவ்வளோ இருக்குது, 6 feet 8. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 feet. ஸோ இதை நான் வந்து இந்த டிஸ்டன்ஸை 6 feet மாற்றுறேன், ஸோ இதுவும் 6 feet மாற்றுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்துடும் ஓகே. 6 6 ஓகே, நடுவில் 8 ஓகே. ஸோ இதே மாதிரி திருப்பி இதே நம்ம காப்பி பண்ணி வைக்கிறதுனா வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி என்டையர் ரூமுக்கு நம்ம இதை வைக்க முடியும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வால்ஸ் டோர்ஸ் இதை பார்ப்போம் ஓகே. இதை கொஞ்சம் அதர் கார்னரில் பார்ப்போம். இந்த இடத்துல இன்னொன்று கூட பண்ணலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கீழே வந்தீங்கன்னா உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியும் ஓகேயா. ஸோ என்னன்னா நல்லது ஹைட் இன் வியூன்னு இருக்குல்ல. ஸோ பாருங்கள் இப்போ நம்ம ஹைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கொண்டு வரும். இது கொஞ்சம் ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜூம் பண்ணோம்னா தெரியும் என்னென்னா கேப் இருக்கிறது தெரியும் ஓகேயா. ஸோ ஏன்னா நம்ம இந்த இது கரெக்டாக நம்ம டைல்ஸ் போட்டிருக்கோம் ஒரு இதில், ஸோ அதனால் அது கேப் தெரியாது, இதில் கேப் இருக்கும் ஓகே. ஸோ அதுதான் நம்ம கேப் எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்னென்னா டைல்ஸ் போடும்போது நம்ம அந்த இதுக்கும் போடணும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் இதேமே ஹை பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்
ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஹைட் பண்ணதுனால நமக்கு கரெக்டாக தெரியலை வியூ. ஓகே ரைட். ஸோ மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா.